பள்ளியில் படிக்கும் பிள்ளைகளை சீரழித்த சிவசங்கர் பாபாவை கைது செய்ய வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வ கௌதமன் கோரிக்கை முன்வைத்துள்ளார். கல்வியின் பெயராலும் ஆன்மீகத்தின் பெயராலும் தன்னை பரமாத்மா என்றும் பகவான் கிருஷ்ணன் என்றும் சொல்லிக் கொண்டு தனது பள்ளியில் ஆறாவது ஏழாவது படித்துக் கொண்டிருக்கும் பிஞ்சு பெண் பிள்ளைகளை அழைத்து தன்னோடு இணங்கினால் தெய்வீக சக்தி கிடைக்கும் என்றெல்லாம் மயக்க வார்த்தைகள் பேசி எண்ணற்ற பிள்ளைகளை சூறையாடிய சிவசங்கர் பாபா எனும் காட்டுமிராண்டியை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என தமிழ் பேரரசு கட்சியினுடைய சார்பாக தமிழ்நாடு அரசிற்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன் என வ கௌதமன் கோரிக்கை முன்வைத்துள்ளார். சிவசங்கர் பாபாங்கிற அந்த பிசாசு அது நடத்துகிற அந்த பள்ளியில், அதுவும் ஆறாவது ஏழாவது படிக்கிற பிஞ்சு பெண் குழந்தைகளை மயக்கி தான் வந்து ஒரு மகா அவதாரம், கிருஷ்ண அவதாரம்னு சொல்லி கோபிங்கா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளெல்லாம் மடைச்சி என்னோடு இணைந்தால் எதிர்காலம் நல்லா இருக்கும், ஆண்டவன் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பொய் செய்திகளை சொல்லி பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து ஆசை காட்டி அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளை, நூற்றுக்கணக்கான குழந்தைகளை ரணமாக்கியிருக்கான் அந்த ரத்த காட்டில். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது, நீண்ட நெடுங்காலமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு எந்த தீர்வும் இல்லை. இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாகிடுச்சு. ராஜகோபாலனாக இருந்தாலும் சரி, சிவசங்கர் பாபாவாக இருந்தாலும் சரி, தடகள போட்டி பயிற்சி நடத்துகிறேன்னு சொல்லி அந்த நாகராஜனுங்கிற அந்த ஓனாயாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி எங்கள் தமிழ் நிலத்தில் நினச்சி பார்க்க முடியாத இந்த குரூரங்களை அரங்கேற்றிய இந்த மிருகங்களுக்கு என்ன தண்டனை? உடனடியாக சிவசங்கர் பாபா கைது செய்யப்பட வேண்டும். பாலியல் அந்த குரூரத்திற்காக இந்த மிருகங்களுக்கெல்லாம் மரண தண்டனை மட்டுமே தீர்வாக இருக்க முடியும்.